ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ விஷ்ணுசித்த பத பங்கஜ சங்கமாய சேதோ மம ஸ்பிருஹயதே கி மதஃப் பரேண நோச்சேன் மமாபி அதிசேகர பாரதீனாம் பாவஹதம் பவிதுமர்ஹதி வாக்விதேயா. இது எங்களாழ்வான் விஷயமாக நடாதுரம்மாள் அருளி செய்த தனியன். எங்களாழ்வானுக்கு ஸ்ரீ விஷ்ணுசித்தர் என்று திருநாமம். ஸ்ரீ விஷ்ணுசித்த பத பங்கஜ சங்கமாய எங்களாழ்வானுடைய திருவடித்தாமரைகளை கிட்ட வேண்டும் என்று சேதோ மம ஸ்பிருஹயத்தே, அந்த விஷயத்திலே மிகுந்த ஆசையை கொண்டதாக என்னுடைய நெஞ்சம் இருக்கின்றது. கி மதஃப் பரேண, மற்றொரு பொருளால் எனக்கு ஒரு காரியமும் கிடையாது. எங்களாழ்வான் திருவடிகளை கிட்ட வேண்டும், அந்த திருவடிகளை ஒழிந்த மற்றொரு வஸ்துவும் எனக்கு வேண்டாம். இதை அருளி செய்கிறவர் நடாதூர் அம்மாள். நடாதூர் அம்மாளுக்கு ஸ்ரீபாஷ்யமானது வாக் விஜயமாக இருந்தது. கையில் அங்கு நெல்லிக்கனியாக ஸ்ரீபாஷ்யத்திலே எந்த வாக்கியத்தை எடுத்து கேட்டாலும் எந்த நேரத்திலும் அதனுடைய அர்த்தத்தை தெளிவாக அருளி செய்யக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர் நடாதூர் அம்மாள். நடாதூர் அம்மாளுக்கு எப்படி இந்த சாமர்த்தியம் ஏற்பட்டது என்பதனை தானே அருளி செய்கிறார். நோச்சேன் மமாபி எதிசேகர பாரதீனாம் பாவ கதம் பவித்துமர்ஹதி வாக்விதேயா. எங்களாழ்வானுடைய திருவடிகளை கிட்டினபடியினால்தான் எனக்கு இந்த சாமர்த்தியம், கிட்டாமல் போனால் எனக்கு இந்த சாமர்த்தியம் எப்படி வந்திருக்கும் என்று எங்களாழ்வானை ஸ்தோத்திரம் பண்ணினார் நடாதூர் அம்மாள். அந்த எங்களாழ்வான் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு ஸ்ரீ விஷ்ணு சித்தியம் என்று ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்துள்ளார். அந்த வியாக்கியானத்தை துணை கொண்டு கிரமமாக ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை அனுபவிக்கலாம். மொத்தம் 18 புராணங்கள், அதிலே தலை சிறந்தது ஸ்ரீ விஷ்ணு புராணம். ஆளவந்தார் புராண ரத்னம் என்றே இதற்கு பெயர் சாத்துகிறார். வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷுஷ மாணவம் பாரதே பகவத்கீதா புராணேஷுஷ வைஷ்ணவம் என்று புராணங்களுக்குள்ளே ஸ்ரீ விஷ்ணு புராணம்தான் தலை சிறந்தது. எப்படி வேதங்களுக்குள்ளே புருஷ சூக்தம்தான் தலை சிறந்ததோ, அந்த பாகம்தான் தலை சிறந்ததோ, எப்படி தர்மசாஸ்திரங்களுக்குள்ளே மனு தர்மசாஸ்திரம் சிறந்ததோ, எப்படி மகாபாரதத்திலே பகவத்கீதா தான் சிறந்ததோ, அதே போல புராணங்களிலே சிறந்ததானது ஸ்ரீ விஷ்ணு புராணம் என்று இதனுடைய புகழானது பேசப்படுகின்றது. அந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்தினுடைய வியாக்கியானம் ஸ்ரீ விஷ்ணு சித்தியம், அதனுடைய மங்கள ஸ்லோகம் யஸ்மாதிதம் ஜகத ஜாயத எத்ர திஷ்டதி அந்தே சமஸ்தமிதம் அஸ்தம் உபைதி எத்ர தஸ்மை நம சதசதாதி விகல்பசூன்ய சைத்தன்ய மாத்திர வபுஷே புருஷோத்தமாய. யஸ்மாதிதம் ஜகத் அஜாயத, எதில் நின்றும் இந்த ஜகத்தானது உண்டாயிற்றோ, எத்ர திஷ்டதி எவ்விடத்திலே நிலை பெற்றிருக்கின்றதோ, அந்தே சமஸ்தமிதம் உபைதி எத்ர அந்தத்திலே எவ்விடத்திலே போய் லயத்தை அடைமோ, அந்த பொருளுக்கு புருஷோத்தமாய அப்பேற்பட்ட புருஷோத்தமனுக்கு வணக்கம் நமஹா. வேதாந்தமும் பிரம்மத்தை தெரிவிக்கும் பொழுது பிரம்மத்துக்கு அடையாளமாக இவைகளை தான் சொல்லுகின்றது. எத்தோவா இமானி பூதானி ஜாயந்தே தத் பிரம்ம, எதில் நின்றும் இந்த ஜகத்தானது உண்டாகுமோ அதுதான் பிரம்மம். ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்விஷந்தி, எதிலே நிலை பெற்றிருக்குமோ அதுதான் பிரம்மம், எதிலே லயத்தை அடையுமோ அதுதான் பிரம்மம் என்று பிரம்மத்துக்கு அடையாளமாக ஜகத்காரணத்துவம் சொல்லப்படுகின்றது. ஜகத்தை படைக்கின்றவன் யார் என்ற கேள்வி வர புருஷோத்தமாய என்று இந்துதான் பரதெய்வம் என்று வெளியிடுகிறார். நம்மாழ்வாரும் உயர்வர உயர்நலமுடையவன் என்று அருளி செய்தார். சரி, அந்த தெய்வம் யாரு,
பிரம்மாவா, சந்திரனா, குபேரனா, யார் அந்த உயர் வர உயர்நலம் உடையவன் என்ற கேள்வி வர, இரண்டாம் பதிகத்தினுடைய கடைசியிலே தென்கடல் நாரணன் தென்கடல் சேர் என்று அந்த உயர்வர உயர்நலம் உடையவன் நாரணன்தான் என்று இதுதான் பரதேவதை என்று வெளியிட்டார். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகத்திலும் அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி லீலே என்று தொடங்க ஜகத்துக்கெல்லாம் காரணம் என்று சொல்லி கொண்டு வர, சரி ஜகத்துக்கு காரணம் யார், சந்திரனா, இந்திரனா, குபேரனா என்ற கேள்வி வர, ஸ்ரீனிவாசகா என்று பவத்துமம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா என்று எனக்கு பக்தி ரூபா பண்ண ஞானமானது உண்டாக வேண்டும், எவ்விடத்திலே ஸ்ரீனிவாசே என்று ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளிலே எனக்கு பக்தி உண்டாக வேண்டும் என்று சொல்லுகிறபடியினால் இதுதான் பரதேவதை என்று எம்பெருமானார் அங்கு காட்டினார். அதே போல் இங்கும் ஜகத்துக்கெல்லாம் காரணமாக ஒன்று இருக்கு என்று முதலிலே சொல்லி அது என்ன தேவதை என்ற கேள்வி வர, புருஷோத்தமாய, புருஷோத்தமன் ஸ்ரீமன் நாராயணன்தான் அவன் என்று ஆச்சாரியர் அருளி செய்கிறார். அந்த எம்பெருமானை வர்ணிக்கும் பொழுது ரெண்டு கடினமான பதங்களை இங்கு ஆச்சாரியர் அருளி செய்துள்ளார். இது சற்றே சமமான விஷயம். சதசதாதி விகல்பசூன்ய சைத்தன்ய மாத்திர வபுஷே என்று, சதசதாதி விகல்பசூன்ய என்றும் சைத்தன்ய மாத்திர வபுசு என்றும் அந்த எம்பெருமான் சொல்லப்படுகின்றான். இது சற்றே ஆராய்ந்து பார்த்தோமே என்றால் சதசதாதி விகல்பசூன்ய அப்படின்ற பதமானது பௌத்த மதத்திலே பிரசித்தமாக இருக்கக்கூடிய பதம். இந்த புத்தன் சொல்லுவது என்ன என்றால் லோகமெல்லாம் சூன்யம், எல்லாமே சூன்யம், சதசதாதி சதுஷ்கோட்டி விநிர்முக்தம் என்று அவன் சொல்லுவான். அவன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு தாத்பரியம் பார்க்கறது கொஞ்சம் சிரமம், ஆகினால் அத்தோடு விட்டுடுவோம். இந்த பதமானது பௌத்த மதத்திலே பிரசித்தம் என்பதை அறிந்து கொள்ளலாம். மற்றொரு பதம் இருக்குது, சின்மாத்திர வபுசு அப்படின்னு. இந்த பதமானது அத்வைத மதத்திலே மிகவும் பிரசித்தம். சின்மாத்திர வபுசு அப்படின்ற பதம், சைத்தன்ய மாத்திர வபுசு அப்படின்ற பதம், முமுட்சு படியிலே பிள்ளிலோகாச்சாரியர் நாராயணன் அப்படின்ற திருநாமத்தினுடைய ஏற்றத்தை அருளி செய்கிறார். ஆரம்பத்திலே எதை காட்டிலும் நாராயணன் அப்படின்ற திருநாமம் ஏற்றம் வாய்ந்தது என்றால் வாசுதேவன், விஷ்ணு அப்படின்ற திருநாமத்தை காட்டிலும் ஏற்றம் கொண்டது நாராயணன் அப்படின்ற திருநாமம். இத்தை வேதங்களும் ரிஷி இத்தை ரிஷிகள் வேதங்களும் ரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ஆதரித்தார், விரும்பினார்கள் என்று நாராயண பதத்துக்கு ஏற்றத்தை அருளி செய்கிறார். அதற்கு முன்பு வாசுதேவன், விஷ்ணு அப்படின்ற திருநாமத்துக்கு என்ன குறைபாடு என்றால் மற்ற இரண்டுக்கும் அசிஷ்ட பரிகிரகமும் அபூர்த்தியும் உண்டு என்று அருளி செய்கிறார். அபூர்த்தி என்றால் பூரணமாக இல்லை வாசுதேவ பதமோ விஷ்ணு பதமோ. நாராயணன் அப்படின்ற திருநாமமானது எம்பெருமானுடைய குணம் என்ன, விபூதி என்ன, எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறது. அதுபோல் அவ்வளவு அர்த்தங்களையும் விஷ்ணுவோ இல்லாட்டி வாசுதேவன் அப்படின்ற திருநாமமோ சொல்லலை. அது அதனுடைய அபூர்த்தி. அதே போல் அசிஷ்ட பரிகிரகம், அசிஷ்டர்கள் மேன்மை பெறாதவர்கள், சம்பிரதாயத்தை சேராதவர்கள், அவர்களும் கூட பரிகிரகிக்கிறார்கள். எங்களுடைய மதத்துக்கு அனுகூலமாகத்தான இந்த திருநாமம் இருக்குது. வாசுதேவன் அப்படின்னு பிரம்மம் சொல்லப்படுறது அப்படின்னு அத்வைத ஆச்சாரியரான சங்கராச்சாரியர் அவர் பார்க்குறார். பார்த்து அப்போ பிரம்மமானது நிர்குணம்தான், பிரம்மத்துக்கு குணமே கிடையாது, ஏன் பிரம்மத்துக்கு வாசுதேவன் அப்படின்னு பேர் இருக்கே அப்படின்னு இந்த பெயரை ஆதரிக்கிறார் சங்கராச்சாரியர். ஆகையினால் அசிஷ்ட பரிகிரகம், அசிஷ்டர்கள் மேன்மை பெறாதவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்த வாசுதேவன்ற திருநாமம். ஆனால் அதே சங்கரரோ நாராயணன் அப்படின்ற திருநாமத்தை கொண்டு தன்னுடைய மதத்தை ஸ்தாபிக்க முடியாது, அது நாராயண திருநாமத்தை கொண்ட ஏற்றம் என்று காண்பிக்கும் பொழுது மாமுனிகள் தன்னுடைய வியாக்கியானத்திலே இந்த சங்கரரை சொல்லும் பொழுது மாயாவாதிகள், அத்வைதிகள் என்று சொல்கிறோமே, சின்மாத்திர வஸ்துவாதிகள் என்று மாமணிகள் அருளி செய்கிறார். சின்மாத்திர வஸ்துவாதி அப்படின்றது, அந்த சின்மாத்திர அப்படின்றது வந்து அந்த அத்வைத மதத்திலே பிரசித்தமாக இருக்கக்கூடிய பதம். இங்கு எங்களாழ்வான் என்ன பதங்கள் சாதிக்கிறார், சதசதாதி விகல்ப சூன்ய பௌத்த மதத்திலே பிரசித்தமான பதம், சைத்தன்ய மாத்திர வபுசு அத்வைத மதத்திலே பிரசித்தமான பதம். அப்போ மற்ற மதத்திலே பிரசித்தமான பதங்களை கொண்டே எம்பெருமானை வர்ணிக்கிறார்.
இது சாஸ்திரத்திலே காணக்கூடிய ஒரு செயலி தான். மீமாம்சகன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், சங்கர பாஸ்கர யாரவ பாட்ட பிரபாகரர் என்று மாமணிகள் அருளி செய்த எம்பெருமானாருடைய நாள் பாட்டு. அதிலே பாட்ட பிரபாகர் எல்லா மதங்களும் கண்டிக்கப்படுறது. அதில் ஒரு மதம் பாட்ட மதம், மீமாம்சகன் என்று சொல்லக்கூடிய மதம். குமாரில பட்டர் அப்படின்றவர், அவர் தன்னுடைய கிரந்தத்தினுடைய ஆரம்பத்திலே ஸ்ரேயப்பிராப்தி நிமித்தாய நம சோமார்த்த தாரிணே என்று சொல்லியுள்ளார். மீமாம்சகன் என்பவன் தெய்வத்தை ஈஸ்வரனை ஒப்புக்கொள்ளாதவன் என்றுதான் சம்பிரதாயம். அப்படி இருக்கும் பொழுது இங்கு தெய்வத்தினுடைய வணக்கம் காணப்படுகின்றது. நமஹா சோமார்த்த தாரினே என்று இருக்கே, சோமார்த்த தாரினா யாரு? சோமம்னா சந்திரன், சோமார்த்தம்னா சந்திரார்த்தம். துண்ட வெண்பிறை, துண்ட வெண்பிறையன் யாரு? துண்ட வெண்பிறையை தன்னுடைய தலையிலே தரித்து கொண்டிருக்கிறது பரமசிவன். அப்படிப்பட்ட சிவனுக்கு வணக்கம் என்று இருக்கிறபடியினால் அப்போ தெய்வத்தை ஒப்புக்கொண்டதாக தானே தெரிகிறது. அப்போது தெய்வத்தை ஆஸ்திக மத்தத்திலே பிரசித்தமாக இருக்கக்கூடிய பதத்தை இவர் எடுத்துட்டுருக்காரு. அப்போ இவர் ஆஸ்திகரா, தெய்வத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறவரா என்ற கேள்வி வரும் பொழுது, அப்போது அந்த கிரந்தத்தினுடைய வியாக்கியானம் பண்ணக்கூடியவர்கள் என்ன சொல்கிறது என்ன என்றால், இந்த சோமார்த்ததாரி அப்படின்ற பதம் சிவனை குறிக்காது, சோம யாகத்தை குறிக்கின்றது. ஜோதிஷ்டோம யாகம், சோமயாகம்னு கேள்விப்படுறோமே, அந்த யாகத்திலே பாத்திரங்களிலே சோமரசமானது பாதி அளவுக்கு நிரம்பி இருக்கும். அப்படிப்பட்ட யாகமானது வணங்கத்தக்கது, அதுவே தான் எனக்கு சொர்க்கத்தை பெற்றுக் கொடுக்கின்றது அப்படின்ற தாத்பரியத்தோடு அங்கு அமைஞ்சிருக்கு ஸ்லோகம் என்று மற்றொரு சம்பிரதாயத்திலே பிரசித்தமான பதத்தை கொண்டே தன்னுடைய சம்பிரதாயத்தை வர்ணிப்பது கிரமமாக தெரிகின்றது. அந்த செயலியிலே பார்த்தோமே என்றால், இங்கு சதசதாதி விகல்ப சூன்ய என்று பௌத்த மதத்திலே பிரசித்தமான பதத்தை கொண்டு எம்பெருமானை வர்ணிக்கிறார். சைத்தன்ய மாத்திர வபுஷே என்று அத்வைத்த மதத்திலே பிரசித்தமான பதத்தை கொண்டு எம்பெருமானை வர்ணிக்கிறார். சதசதாதி விகல்ப சூன்ய என்றால் என்ன அர்த்தம்? சத்து என்றால் ஜீவாத்மா, அசத்து என்றால் அச்சித்து. ஆழ்வாரும் உள்ளதும் இல்லதும் அல்லது அவனொரு என்று அருள் செய்தாரே, உள்ளதும் இல்லது சத்து அசத்து, அது தொடக்கமான மற்ற பொருள்கள், காலம் ஸ்ரீவைகுண்டம் இது தொடக்கமான பொருள்கள். அதற்கு என்னென்னலாம் தன்மை உண்டோ அந்த தன்மைகள்லாம் எம்பெருமானுக்கு கிடையாது. அதை எல்லாவற்றையும் காட்டிலும் விலக்ஷணனாக திரிவித சிதச்சித் ஈஸ்வரனான தத்துவமானது திரிவித சிதச்சித் விலக்ஷணமாக இருக்கும். சித்தென்ன அச்சித்தென்ன எல்லாவற்றை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கும் என்று முதலே அருள் செய்து, சைத்தன்ய மாத்திர வப்புசு, அப்போ வேறுபட்டதாக இருக்கணும் எப்படி இருக்கும்னா சைத்தன்ய மாத்திர வப்புசு. சைத்தன்யம் என்றால் ஞானம், ஞானமே வடிவாக கொண்டிருக்கும் அதுதான் பகவத் ஸ்வரூபம் என்று அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு வணக்கம். ந மகா புருஷோத்தமாய என்று முதல் மங்கள ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் ஸ்ரீ எங்களாழ்வான். ஆக முதல் மங்கள ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவித்தோமாயிற்று. இதற்கு மேல் கிரமமாக மேற்கொண்டு 100 மங்கள ஸ்லோகம், 2 மங்கள ஸ்லோகங்கள் இருக்குது, அதனுடைய அர்த்தத்தையும் கிரமமாக அனுபவிக்கலாம். பிறகு புராண விஷயங்களை கிரமமாக அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.